यस्य वाग्भृतिपर्यन्ताय च राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिम् देहभृताम् शरण्यम् देवम् हयग्रीवमहम् प्रपद्ये। तुरगवदनतेजो ब्रह्मिताश्चर्यशक्तिः कविकथकमृगेन्द्रः सर्वतन्त्रस्वतन्त्रः जयति गुरुरबाधाम् वेदचूडार्यसञ्ज्ञाम् अनितरजनलभ्याम् लम्भितोरङ्गभर्त्रा विद्वत्सेवाकतकनिकषैः वीतपङ्काशयानाम् पद्माः कान्तम् प्रणयति दये दर्पणम् ते स्वशास्त्रम् लीलादक्षांस्त्वदनवसरे लालयन् विप्रलिप्साम् मायाशास्त्राण्यपि शमयितुम् त्वत्प्रपन्नप्रदीपान्। இந்த ஸ்லோகம் நம்மளுடைய சம்பிரதாயத்திற்கு ஏற்றமாக சொல்லப்படுகின்ற பாஞ்சராத்திர சாஸ்திரத்தினுடைய ஒரு சிறப்பை சொல்லுகிறது. இதுக்கு மின் ஸ்லோகத்தினால சம்சார சாகத்தில் நாம் எல்லாம் உயர்ந்திருக்கோம். இப்படிப்பட்ட சம்சார சாகத்தில் உயர்ந்துருக்கவாழ அனுகிரகம் பண்ணுறதுக்காகவே பெருமாள் தன்னுடைய சாஸ்திரமாகிற ஒரு கையை கொடுத்து நம்மளை சம்சார சாகரத்துலேருந்து தூக்கி விடுறார். அந்த கையை கொடுத்து தூக்கி விடுறதும் தயாதேவியினுடைய நியமனத்தினால என்பதை சொல்லி சொன்னார். அந்த சாஸ்திரங்களில் அந்த இடத்துல சொல்லச்சு சாஸ்வதம் சாஸ்திரபாணம்னு சொல்லது வேதாக்கிய சாஸ்திரம். வேதாச்சாஸ்திரம் பரன்னாஸ்தி நதெய்வம் கேசவாத்பரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்தை காட்டிலும் வேற சாஸ்திரம் இல்லை. வேதத்தில் சொல்லிட்டுனாக்கா அதை காட்டிலும் உத்தமமான விஷயம் ஒன்றுமே இல்லை. எல்லா சாஸ்திரங்களும் வேதத்தை தான் அடிப்படையாக கொண்டது என்று சொல்லுகின்றார். இதுக்கு இந்த வேதத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா ஆறு அங்கங்கள்னு சொல்லப்படுகிறது. சிக்ஷா வியாக்கரணம் சந்தகா நிருக்தம் ஜோதிஷம் ததான்னு சொல்லச்சு. சிக்ஷா வியாக்கரணம் சந்தஸ் நிருக்தம் ஜோதிஷம் இப்படி சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற அங்கங்கள்லாம் நாம் தெரிஞ்சுக்கணும். நியாயசாஸ்திரத்தை காணாதம் பாணினியஞ்ச சர்வசாஸ்திரோபகாரகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காணாதம்னாக்கா கணாத மகர்ஷி பண்ணினதாக இருந்திருக்கிற நியாயசாஸ்திரம். அந்த நியாயசாஸ்திரமும் பாணினியம் அந்த பாணினி மகர்ஷி பண்ணதாக இருக்கின்ற வியாக்கரண சாஸ்திரமும் சர்வசாஸ்திரோபகாரகம் அப்படின்னார். எல்லா சாஸ்திரத்தினுடைய பொருளையும் அறிந்து கொள்வதற்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு சொல்லி சொல்றார். யார் யாரெல்லாம் வியாக்கரணமும் மீமாம்சையும் வாசித்தவர்களாக இருந்திருக்காளோ அவர்களெல்லாம் பங்கி பாவனாள் என்பதாக சொல்லப்படுகிறது சாஸ்திரத்துல. பங்கி பாவனாள் அப்படின்னாக்கா சில சமயத்தில் நாம் சாப்பிடக்கூடாத வாழோட சாப்பிடுவோம், பேசக்கூடாத வாழோட பேசுவோம், அந்த மாதிரி எல்லாம் செல்லக்கூடாத இடத்துல செல்லுவோம். இப்படிலாம் நாம் எத்தனையோ ஒரு சன்னிவேசத்தினால ஏற்படுறது. இப்படி சாப்பிடக்கூடாத வாழோட நாம் சாத்தமானா கூட ஒரு வியாக்கரணம் வாசித்து வாழும் மீமாம்ச வாசித்து வாழும் அந்த பங்கியில் கணக்கு இருந்தாள்னாக்கா அப்போது அந்த பங்கிக்கு பரிசுத்தி ஏற்படுறதுன்னு சொல்லி சொல்லப்படுறது. இப்படிலாம் சாஸ்திரங்களில் பல விசேஷங்கள் சாஸ்திரங்களுக்கு ஏற்றங்கள்லாம் சொல்லப்படுகிறது. அப்படி சொல்லச்சே இப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டால், இந்த சாஸ்திரங்கள்லாம் இருக்கட்டும், இந்த இப்போ வியாக்கரணம் பாணினி மகர்ஷி பண்ணது, நியாயசாஸ்திரம் கணாதர் பண்ணது, மீமாம்சா சாஸ்திரம் ஜெய்மினி பண்ணது, இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மகர்ஷி பிரவர்த்தகர்களாக இருந்துட்டுருக்கான். ஆனால் இந்த பாஞ்சராத்திரன்ற சாஸ்திரம் இருக்கு பாருங்கோ, இந்த சாஸ்திரத்துக்கு பிரவர்த்தகர் யாருன்னா சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் தான். பெருமாளே பிரவர்த்திப்பித்ததான இந்த சாஸ்திரம். இந்த சாஸ்திரத்தினுடைய ஏற்றத்தை இந்த ஸ்லோகத்தினால சுவாமி அருளி செய்கின்றார். வித்வத் சேவா கதக நிகஷைஹி வீத பங்காசயானம். இதுல ஒரு ஆச்சரியமான ஒரு திருஷ்டாந்தத்தை சொல்லி சொல்றார். தேத்தாங்கொட்டைன்னு ஒரு கொட்டை. இந்த கொட்டைய நம்ம தேய்ச்சி ஒரு கலக்கமாக அழுக்கடைஞ்சிருக்கிற ஒரு ஜலம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் ஜலம் இருக்கு, வேற தீர்த்தம் இல்லை, தீர்த்தம் சாட்டாகணும், அந்த ஜலத்தை அந்த தீர்த்தத்தை தான் சாட்டாகணும். ஆனால் அது கீழேந்து ஒரு மண்ணும் அழுக்குமாக இருந்துட்டு இருக்கு.
இந்த தீர்த்தத்தை சாப்பிடுறதுக்கு மனசாகல. சரஸ்வதி நதியில் இருக்கிற தீர்த்தமா இருந்தா கூட ஒரு சேரோட கூட இருந்ததுன்னாக்கா அந்த சேரோட இருக்கிற தீர்த்தத்தை நாம எப்படி சாப்பிடுவோம்? சாப்பிட மாட்டோம். அதே மாதிரி இந்த தீர்த்தம் எப்படி இருந்தாலும் இது கலக்கமாக இருந்ததுன்னாக்கா இந்த தீர்த்தத்தை நம்மளால சாப்பிட முடியாது. வேற தீர்த்தம் இல்லை, தாகம் இருக்கு, சாப்பிட்டு தான் ஆகணும். இதுக்கு என்ன பண்றது? வழி, ஒரே ஒரு வழி இருக்கு, தேத்தாங்கொட்டைன்னு ஒரு வழி இருக்கு. அந்த தேத்தாங்கொட்டையை கணக்கு தேய்ச்சி அதை இந்த ஜலத்துல கரைச்சிட்டோமானாக்கா இந்த ஜலத்துல இருக்கிற மேல இருக்கிற இந்த அதோட குழம்பி இருக்கிற அழுக்கு மொத்தம் அடியில தங்கி போயிடும். தங்கி போயிட்டு மேல ஸ்வச்சமான ஜலம் வரும். அது சர்வோபகாரகமான ஜலமாக இருக்கும். அது அந்த அத்தை இந்த இடத்துல திருஷ்டாந்தமாக எடுத்துக்கிறார். இப்போ இப்போ சொல்லச்சே, சாஸ்திரங்கள் மூன்று வகைப்பட்டவை. அந்த மூன்று வகை என்ன அப்படின்னு கேட்டால், சாத்விக சாஸ்திரம், ராஜச சாஸ்திரம், தாமச சாஸ்திரம் என்பதாக. புராணங்களில் மூணு சொல்கிறோமோ இல்லையோ, சாத்விகம், ராஜசம், தாமச புராணங்கள்னு சொல்கிற மாதிரி இதுவும் மூணாக சொல்லப்படுது. இந்த சாத்விக சாஸ்திரம்ன்றது என்னன்னு கேட்டாக்க, இது அப்படியே நேராக நமக்கு ஒரு நல்ல வழியை நமக்கு போதிச்சு நாம் எல்லாரும் எம்பெருமான அடைவதற்கு வழியை சாட்சாத்தா சொல்லக்கூடியதாக இருந்துட்டு இருக்க அதெல்லாம் சாத்விக சாஸ்திரம்னு சொல்லப்படுகிறது. ராஜச சாஸ்திரம்ன்றது என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்மளை வேற வழியில தெரிய செய்யிடும், ஆனால் கூட கடைசியில வரைச்சே ஒரு நல்ல வழியை காண்பிச்சு ஒரு நல்ல வழியை ஏற்படுத்தி விட்டுரும். இது வந்து ராஜச சாஸ்திரம்ன்றது. தாமச சாஸ்திரம்ன்றது இருக்கு பாருங்கோ, எப்பவுமே நரகாதிகள்லேயே உழலும்படியாக பண்ணக்கூடிய சாஸ்திரம் இருக்கு, இதுக்கு தாமச சாஸ்திரம்னு பேரு. இப்படிப்பட்டதாக இருந்துட்டு இருக்கிற சாஸ்திரங்கள்ல சாத்விக சாஸ்திரங்கள் மிகச்சிறந்தவை என்று எல்லாரும் இது பார்த்தாலே தெரிய போறதோ இல்லையோ. இது சாட்சாத்தான் நேருக்கு நேர் யார் சொல்லி திருத்துறாளோ அவளைதான் சொல்றது. ஒருத்தரை பார்க்குறோம், பார்த்த உடனே இந்த பார்பா இதெல்லாம் பண்ணாக்கா சரியில்லை, இதை நேராக பண்ணி சாட்சாத்தான் சொல்லி இப்படி இந்த காரியத்தெல்லாம் பண்ணாத இருந்துருப்பா, இனிமே நீ சந்தியாவந்தனம் பண்ணாத இருக்காத, இன்னைக்கு வந்து எப்படி பிராத்த சந்தியாவந்தனம்னு பேரு. பிராத்த சந்தியாவந்தனம்னாக்கா இந்த சந்தியாவந்தனம் காத்தால வேலை பண்ண வேண்டிய வேணும். மந்தே ஹருணே தீபே பிரக்ஷிபந்தி எஸ்பிரதட்சிணம் பிரக்ரபந்தி. நம்மளுடைய சந்தியாவந்தனம் பண்றவன் இந்த சந்தியாவந்தனனுடைய அர்க்கியம் விடுறோம் பாருங்கோ, இந்த அர்க்கியம் வஜ்ராயுதத்தை காட்டிலும் ரொம்ப பலம் பொருந்தியதானா இது. இது வேதம் சொல்ற வார்த்தை, நாம சொல்ற வார்த்தை இல்ல. அது சொல்றது ராட்சசால் ரெண்டு பேரும் வரா, இவ வந்து நம்மளை கவ்வி நம்மளுடைய புண்ணியத்தெல்லாம் எடுத்து போறதுக்கோசரம் பாக்குறாள். இவாளெல்லாம் அந்த சூரியனையே மறைக்கிறதுக்கு பாக்குறாள். உத்தியந்தமஸ்தயந்தமாதித்யம் அபித்யாயன் குர்வன் பிராமணோ வித்வான் சகலம் பத்ரமஸ்மதே. உத்தியந்தமாக சூரியன் உதிக்க செய்யும், அஸ்தயந்தமாக சூரியன் அஸ்தமிக்க செய்யும். இந்த சூரியனையே கவ்விண்டு வரத்துக்காக வரக்கூடிய இவாள்லாம் இருக்கா பாருங்கோ. அந்த ராட்சசால இந்த பிராமணாலாம் பண்ற ஒரு அர்க்கியதானம் இருக்கு பாருங்கோ, இந்த அர்க்கியதானமாகிற ஒரு வஜ்ரத்தால அடிச்சு ஒழிச்சு கட்டுறா அப்படின்னு சொல்லி சொல்ற. அவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்துட்டு இருக்கிறது நம்மளுடைய சந்தியாவந்தனம் பண்ணக்கூடிய ஒரு அர்க்கியன்றது. ஆகையால என்ன பண்ணோம்னா, உத்தியந்தம் ஸ்தங்கியந்தம் ஆதித்யம் அபித்யாயன் குர்வன் பிராமணோ வித்வான். இப்படி நமக்கு பண்ண வேண்டிய காரியம் இது, இதை நாம செஞ்சோமானாக்கா சகலம் பத்ரம் அஸ்னுதே அப்படின்னா. நல்லது கெட்டதுன்றது எனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு தெரியாதே அப்படின்னா, உனக்கு தெரியாட்டா போறண்டா போட்டண்டா, இந்த காரியத்தை நீ பண்ணேனா உனக்கு எது நல்லதோ அது மொத்தம் நடக்கும் அப்படின்னு வேதம் சொல்றது. இந்த மாதிரியான ஒரு சாட்சாத்தாவே சொல்லக்கூடியது, நம்மளுடைய நன்மையே சொல்லக்கூடியதாக இருந்துருக்கிற சாஸ்திரம் இருக்கு பாருங்கோ, இந்த சாஸ்திரங்கள் தான் சாத்விக சாஸ்திரம். அந்த சாஸ்திரிக சாஸ்திரங்கள்ல தலை சிறந்ததாக சொல்லப்படுகிறது எதுன்னு கேட்டா பாஞ்சராத்திர சாஸ்திரம். அந்த பாஞ்சராத்திர சாஸ்திரம் கமப்பியாத்தியம் குரும் வந்தே கமலா கிருஷமேதினம் பிரவக்தா சந்தசாம் வக்தா பஞ்சராத்திரஸ்வயம் சந்தசாம் வக்தா. சந்தஸ்ன்றது வேதம், எஸ் நிஸ்வசித்தம் வேதா
எம்பெருமானுக்கு மூச்சு காற்றாக இருக்கின்றது வேதம்ன்றதோ, அதோ உபனிஷத்துக்கள் சொல்றது. சந்தசாம் இந்த இந்த வேதங்களுக்கெல்லாம் வக்தாவாக இருந்திருக்கிற எம்பெருமான் எப்படி அபௌருஷேயமாக இருந்திருக்காரோ, அதாவது எப்பவுமே இருந்திருக்கவராக இருந்திருக்காரோ எம்பெருமானை போல, இது வேதமும் அபௌருஷேயம் ஒருவரால் இயற்றப்படாதது, அனாதியாக இருக்கக்கூடியது. இது இதை எம்பெருமான் ஒவ்வொரு சர்க்கத்திலையும் ஒவ்வொரு சிருஷ்டியும் போதும் இதை உபதேசம் பண்றார். ஏற்கனவே எப்படி இருந்ததோ அப்படியே உபதேசம் பண்றார், இவர் புதுசா பண்ணல. இதுதான் வேதத்திற்கு உண்டான சிறப்பு. அப்பேற்பட்ட எம்பெருமான் பஞ்சராத்திரம் பிரவக்தா, பஞ்சராத்திர சாஸ்திரத்துக்கு பஞ்சராத்திர சாஸ்திரத்துக்கு அவரே பிரவக்தாவாக இருந்திருக்கார் என்பதாக சொல்ற. பத்மா காந்தா ஸ்வசாஸ்திரம் பிரணயதி, அந்த பத்மாகாந்தன் பிராட்டியின் திருமகள் கேள்வனாக இருந்திருக்கிற எம்பெருமான் ஸ்ரீனிவாசன் தன்னுடைய சாஸ்திரமாக இருந்திருக்கிற பாஞ்சராத்திர சாஸ்திரத்தை பிரணயதி அருளி செய்கிறான் என்று சொன்னார். இது யாருக்காக? அடுத்த கேள்வி, அதுக்கு பதில் சொல்ற. வீத பங்காசயானாம் பத்மாகாந்தம் பிரணயதி அப்படின்னார். அதாவது வீத பங்காசயானாம், வீத பங்காசயானாம் அப்படின்னாக்க போயிருக்கிற, அதாவது அழுக்குகள் அஜானம் பாபம் இவைகள் போயிருக்கிறவர்களுக்கு, அவளுக்காக பத்மாகாந்தா அந்த எம்பெருமானவன் பிரணயதி அவர் செய்கிறார் என்று சொல்லுகிறார். அப்போ அழுக்குன்றது பாபங்களும் அஜானங்களும் உள்ளவர்கள், அவர்கள் அழுக்கடைந்தவர்கள். இங்க சித்த சுத்தி யாருக்கு இருக்கோ அவளுக்காக தான் எம்பெருமான் பாஞ்சராத்திர சாஸ்திரத்தை பண்ணுகிறார். சித்த சுத்தி இல்லாதவாளுக்கு பாஞ்சராத்திர சாஸ்திரத்துல சொல்லியிருக்கிற விஷயங்கள்லாம் ரசிக்காது. யாருக்கு சித்த சுத்தி இருக்கோ அவளுக்கு தான் பாஞ்சராத்திர சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்கிற விஷயங்கள்லாம் ரசிக்கும் அவளுக்காக சொல்லியிருக்கார். சித்தம் எப்பவுமே சுத்தமா இருக்குமா? இருக்காது. சித்தம் கலக்கம் அடைஞ்சதாக தான் இருந்துட்டு இருக்கும். அதுக்கு சித்தத்துல உண்டான சித்தம்ன்றது மனசு. அதுக்கு கலக்கம் அடையறதுக்கு காரணமாக இருந்துட்டு இருக்கிறது நம்மளுடைய பாப விசேஷங்களும் அஜானங்களும். இப்படி உபன்யாசம் பண்றோம் கேட்டுட்டு இருக்கோம், எம்பெருமானே பரமபுருஷன் அவன் நமக்கு நல்லதே பண்ணுவார் அப்படின்னு சொல்லி சொல்றோம். நமக்கு ஒரு கெட்டது நடந்துருத்துன்னு லோக திருஷ்டியில ஒரு கெட்டது நடந்துருத்துனாக்கா அப்படியே ஒடிஞ்சு உட்காந்துடுறோம். பிரகிருதி சம்பந்தத்தினால இவ்வளவு உபன்யாசம் பண்றியே ஒன்னால இதை தாங்கிக்க முடியலையா அப்படின்னு கேட்ட, தாங்கிக்க முடியலதான். இது ஏன்னா அந்த அளவுக்கு பக்குவம் வரல, நாமெல்லாம் மகரிஷி இல்ல, இவ்வளவுதான் பண்ணிட்டு இருக்குமே தவிர ஒரு சிரமம் வந்துருத்தோம்னா அப்படியே உட்காந்து வர்றோம் நாம. இந்த மாதிரி எல்லாம் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்மளுடைய பாப விசேஷம், அதே மாதிரி நம்மளுடைய அஜ்ஞானம். எவ்வளவு இருந்தாலும் அந்த அஜ்ஞானம்ன்றது போக மாட்டேன்றது, இது ரெண்டும் காரணமாக இருந்துட்டு இருக்கு. இந்த அஜ்ஞான நிவர்த்தியும் பாப நிவர்த்தியும் ஏற்பட்டாதான் மனசுக்கு ஒரு சுத்தின்றது ஏற்படும். இப்படிப்பட்டதாக இருந்துட்டு இருக்கு. அப்படிப்பட்ட யார் இருக்காளோ அவளுக்காக தான் பாஞ்சராத்திர சாஸ்திரத்தை எம்பெருமான் அனுகிரகம் பண்ற. அவளால தான் அந்த பாஞ்சராத்திர சாஸ்திரத்தினுடைய பெருமையை அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி சொல்ற. இந்த இடத்துல திருஷ்டாந்தம் தாஷ்டாந்திக்கும் ரெண்டையும் பார்க்கணும். எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்கார், எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்கிறது ஒரு பாத்திரம், பாத்திரத்துல குழம்பின நீர் இருக்கு, அந்த குழம்பின நீருக்கு தேத்தாங்கொட்டையினால வந்து தேய்ச்சி போட்டோம்னாக்க கீழே வந்து ஜலங்கள்லாம் ஜலத்துல வந்து படிஞ்சு போயிடும், அசுத்தங்கள்லாம் படிஞ்சு போயிடும், சுத்தமான ஜலம் மேலே இருக்கும், அது இனிமே சுத்தமான ஜலத்தை உபயோகப்படுத்துறதுன்னு சொல்லிட்டோம். இப்போ யாருடைய பாத்திரம், இந்த பாத்திர ஸ்தானத்துல இருக்கிறது என்ன, அதுக்கப்புறமா இதுல ஜலஸ்தானத்துல யார் இருக்கா, தேத்தாங்குட்ட ஸ்தானத்துல என்ன இருக்கு அப்படின்னு மூணு பார்க்கணும். இப்போ இந்த குடிநீரா இதுல வந்து இருக்கு பாருங்க, இந்த பாத்திர ஸ்தானத்துல இருக்கிறது சித்தம் மனசு, இதுல குழம்பி இருக்கிற நீர் ஸ்தானத்துல இருந்து இருக்கிறது இருக்கு பாருங்கோ,
அதாவது அந்த மனசு உடையவர்களாக இருந்திருக்கிறவர்கள் பாத்திரஸ்தானத்தில் இருந்திருக்கா. இந்த ஜலஸ்தானத்தில் அஜ்ஞானத்தினாலையும் பாபத்தினாலையும் குழப்பத்தை அடைந்து இருக்கிறவர்களுடைய மனசு சொல்லப்படுகிறது. அந்த மனசுக்கு சுத்தி ஏற்படுத்துறது, இந்த குழம்பின ஜலத்துக்கு சுத்தி ஏற்படுற கூடிய தேட்டாங்குட்ட ஸ்தானத்தில் இருந்திருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டா, வித்வத் சேவா என்பதாக சொல்லுகின்றார். வித்வத் சேவா கதக நிகஷைஹி அப்படின்னு சொல்ற, வித்வான்களுக்கு சேவை பண்ணுவதனாலே என்பதனால இது பாபங்கள்லாம் போறதுன்னு சொல்லி சொல்றோம். இப்போ யார் வித்வான், இது ஒரு பெரிய கேள்வி. நீங்க எல்லாருக்கும் வித்வத் சம்பாவனை ஏ அர்வாகதுவா பிராணே வேதம் வித்வாகம்சம் அபிதோ உதந்தின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வித்வத் சம்பாவனை பண்ணிட்டு இருக்கோம். யார் வித்வான், அத்தியனம் பண்ணுவா வித்வானா, சாஸ்திரம் வாசித்தவா வித்வானா, இல்ல காலக்ஷேபம் சொல்றவா வித்வானா, யார் உபன்யாசம் பண்றவா வித்வானா, இல்ல அனுஷ்டானத்தோடு இருக்கிறவா வித்வானா, யார் வித்வான் தெரியலையே அப்படின்னா, யாரெல்லாம் சதாச்சாரியாளிடத்திலிருந்து சாஸ்திரங்களை கிரகித்து வேதாத்தியனம் பண்ணி மீதி சாஸ்திரம் வேதாந்த சாஸ்திரங்களையும் கிரகிச்சு அந்த சாஸ்திரார்த்தங்களை புரிஞ்சு கொண்டுகிறதோடு மாத்திரம் இல்லாமல் சுவானுஷ்டான பர்யந்தமாக எடுத்துக்கொண்டு தானும் அந்த சாஸ்திரார்த்தங்களை அனுஷ்டானம் பண்ணிண்டு சத்ஷிஷ்யாளுக்கு உபதேசம் பண்றவாளாக யார் இருந்திருக்காளோ அவள் தான் வித்வான்கள் அப்படின்னா. ஐயோ, இதுக்கு இப்படி எல்லாம் தேடினாக்கா யாரோ ரெண்டு பேர் மூணு பேர் தான் இருப்பா, என்ன பண்ண முடியும் சொல்லி அடுத்த கேள்வி வருது. அப்போ நம்ம காலானுகூலமாக இந்த வித்வான்கள்ன்றவ குருமுகமாக ஆச்சாரிய முகமாக ஓரான் வழியாக இந்த சாஸ்திரங்களை அத்தியனம் பண்ணி சச்சிஷ்யாளுக்கு உபதேசம் பண்ணக்கூடியவாளாக காலானுகுணமாக அனுஷ்டானத்தையும் பண்ணிக்கொண்டு பண்றவாள் இருக்காளுங்க, அவளை வித்வான்கள்னு நாம எடுத்து. அப்படிப்பட்ட வித்வான்களுக்கு பரிச்சரிய பண்றது இருக்கு பாருங்கோ, அந்த கைங்கரியம் பண்றது தான் தேத்தாங்கொட்டை மாதிரி, அந்த தேத்தாங்கொட்டையை தேய்ச்சி போடுறது மாதிரி. ஒரே ஒரு க்ஷணத்துல மாத்திரம் போயிட்டு கேட்டுட்டாக்கா, கேட்ட உடனே அவளும் நம்ம இடத்துல பிரீத்தியா சொல்லி இன்னைக்கு போய் நான் கேட்டு வந்துட்டேன்னு சொல்லி சொல்றது இருக்கு பாருங்கோ, இது போறாதான். சிறகால பரிச்சயம் பண்றது அதுதான் வித்வத் சேவா. அப்படிப்பட்ட வித்வத் சேவையினாலே கதக நிகஷைகி போக்கடிக்கப்பட்டதாக இருந்திருக்கிற பாபங்களை உடையவர்களாலே வீத பங்காசயானாம், வீத பங்காசயானாம் அப்படின்னு சொன்னவனாக்க அழுக்கு நீங்கியதாக மனசு உள்ளவர்களாக அவளுக்காக இந்த பெருமாள் என்ன பண்றார் அப்படின்னு கேட்டா, இதை காண்பிச்சு கொடுக்கிறார். பஞ்சராத்திர சாஸ்திரத்தை பண்றார். அப்போ இந்த அப்படின்னா இந்த பஞ்சரசாஸ்திர சாஸ்திரத்துக்கு ஒரு பெருமை இருந்துருக்கு அப்படின்னு பார்க்கணும். அந்த பஞ்சராத்திர சாஸ்திரத்துக்கு உண்டான பெருமை என்னன்னு கேட்டா, தர்ப்பணம் தே ஸ்வசாஸ்திரம், தேன்னு சொல்றதுனால உனக்கு கண்ணாடி மாதிரி இருந்துருக்கு. இப்ப தயாதேவியை பார்த்து தானே சொல்றார், தயாதேவியனுக்கு கண்ணாடி மாதிரி இருந்துருக்குன்னா எம்பெருமானுடைய கிருபையினுடைய பெருமையை தான் சொல்றது. எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய ஒரு கிருபை இருக்க அது அதனுடைய பெருமையை தான் பாஞ்சராத்திர சாஸ்திரம் மொத்தம் சொல்றது. நாம மொத்தம் வேதங்கள்லாம் வேதம் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கு, இந்த பாஞ்சராத்திர சாஸ்திரம் தான் நமக்கு பிரத்யட்சமாக ரங்கநாதனை சேவிக்கும்படியாக பண்றது, பிரத்யட்சமாக சீனிவாசனை சேவிக்கும்படியாக பண்றது, சீவைகுண்டத்தில் எழுந்தருள் இருக்கிற எம்பெருமானுக்கு இருக்கிற ஐந்து நிலைகள் இருக்கிறது, அந்த ஐந்து நிலைகளை நமக்கு காண்பிச்சு கொடுக்கறது எது அப்படின்னு கேட்டா இந்த பாஞ்சராத்திர சாஸ்திரம் தான். இத்த காட்டிலும் வேற என்ன விசேஷம் இருக்க போறது, இந்த பாஞ்சராத்திர சாஸ்திரம் இல்லைன்னாக்க எந்த கோவிலும் கிடையாது, எதுவும் கிடையாது, இதை நம்பலன்னாக்க. அப்போ இந்த அர்ச்சாமூர்த்தியினுடைய எம்பெருமானுடைய சேஷத்தை காண்பிச்சு கொடுக்கறது பாஞ்சராத்திரம். ஆழ்வார்கள்லாம் மீதி ஆதியம் சோதியை அங்கு வைத்து இங்கு பிறந்தன்னு சொல்லி அர்ச்சாமூர்த்திக்கு இருக்கிற ஏற்றத்தை சொல்றது, அதாவது
அந்த எம்பெருமான் ஸ்ரீவைகுண்டத்தில் எப்படி எழுந்தருளி இருக்காரோ அதே மாதிரியான அப்ராகிருதமான திருமேனியோடு தான் இங்கே அர்ச்சாமூர்த்தியாகவும் எழுந்தருளி இருக்கார். அதில் ஒன்றும் சம்சயமே கிடையாது. சுவாமி எம்பெருமானார் பகவத்கீதையில் அவதார ரகசிய கட்டத்தில் வரச்சே ஆச்சரியமாக அர்ச்சாவதாரத்தினுடைய விசேஷத்தை கீதா பாஷ்யத்தில் அருளி செய்திருக்கிறார். அந்த அர்ச்சாவதாரத்தை அதனுடைய மகிமையை காண்பிச்சு கொடுக்கிறது பாஞ்சராத்திர சாஸ்திரம். சரணாகதியினுடைய பெருமையை காண்பிச்சு கொடுக்கிறது பாஞ்சராத்திர சாஸ்திரம். தயையினுடைய காரியம் என்ன, எம்பெருமானுடைய தயையினுடைய தயாதேவியினுடைய காரியம் என்ன, லோகரக்ஷணம், எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணணுன்றதானே. அது எதனால் பண்ண முடியும், சரணாகதி பண்ணாதான் பண்ண முடியும். நீங்கள் எல்லாரும் அகிஞ்சனாழ்பா, உன்னால் பக்தி யோகம் பண்ண முடியாது, கர்மயோகம் பண்ண முடியாது, ஜான யோகம் பண்ண முடியாது, உனக்குன்னு தோ ஒரு வழி இருந்துருக்கு, இந்த வழியை நீ ஆசிரியங்கோ, இந்த வழிக்கு நீங்கள் போனங்கள்னாக்க நீங்கள் உங்களுக்கும் மோட்சம் கிடைக்கும். கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் பண்ணவாள்லாம் அவள்லாம் எந்த மோட்சத்தை அடைகிறாளோ அதே மோட்சத்தை நீங்களும் அடையிறங்கோ. அவளுக்கு கிடைக்கிற பரிபூர்ண பிரம்மானுபவம் இருக்கு பாருங்கோ, அதே பரிபூர்ண பிரம்மானுபவம் உங்களுக்கும் கிடைக்கிறது, உங்களுக்காக தான் ஏற்பட்டிருக்கிறது இந்த சாஸ்திரம். ஆகையால இதுக்கு வாங்கோன்னு காண்பிச்சு கொடுக்கறது இந்த பாஞ்சராத்திர சாஸ்திரம். எம்பெருமானுடைய நிருகேதுக்கு கிருபையை பத்தி சொல்றது. இதுக்கு மேல நிருகேதுக்கு கிருபைன்னு சொன்னோம்னா நாம ஒன்றும் பண்ண வேண்டாம், அவரே பண்ணிவிடுற மாதிரி நினைச்சுக்க வேண்டாம். நாம பண்ற சரணாகதி கூட இது எம்பெருமானுடைய முகோல்லாம் ஏற்படுத்துறதே தவிர நாம பண்ற காரியத்தினால நமக்கு மோட்சம் வருதுன்னு நாம நினைச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்றத சொல்ற. கேவலம் மதியைவ கிருபையா என்பதாக கத்தியத்ரயத்தில் வரைச்சு எம்பெருமான், அதாவது பெருமாளுடைய வாக்கியமாக எம்பெருமானார் அருளி செய்தது. அப்போ அந்த கிருபை தான் காரணமாக இருந்திருக்குன்றத காண்பிச்சு கொடுக்கறது எதுனாக்க இந்த பாஞ்சராத்திர சாஸ்திரம். அப்பேற்பட்ட பாஞ்சராத்திர சாஸ்திரம் தான் தே தர்ப்பணம். அந்த கிருபையினுடைய பெருமையை பிரத்யட்சமாக கண்ணாடியில போட்டு காண்பிக்கிற மாதிரி காண்பிக்கிறது. இந்த கண்ணாடியில சேவைக்கு பாக்குறதுன்றது இருக்கு பாருங்கோ, இது நேர பாக்குறதுக்காட்டிலும் கண்ணாடியில பாக்குறதுக்கு ஒரு எப்பவுமே ஒரு எல்லாருக்கும் அதுல ஒரு ஆசை ஏற்படும். ஒருத்தர நேர பாக்குறோம், நேர பெருமாள் அதுக்காக தான் சில இதுல வரைச்சு சில சில விசேஷமான திருக்கோலங்கள் சாத்தின்னு இருக்கச்சே எதிர கண்ணாடி வைக்கிற வழக்கம். எல்லா இடத்துலையும் பெருமாள் மோகினி அவதாரம் கணக்கு, அதாவது நாச்சியார் திருக்கோலம் பார்த்துட்டேருனாக்க அந்த திருக்கோலத்தில் எழுந்தருள் இருக்கச்சு எதிர்பக்கத்தில் அதில் பெருமாளுக்கு எதிராக கண்ணாடி இருக்கும். இங்கே பெருமாளை சேவிச்சுட்டு அண்ட திரும்பி கண்ணாடியில் சேவிப்போம். இந்த கண்ணாடியில் சேவிக்கச்சு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துட்டுருக்கோம். நமக்கு நேரம் சேவிக்கிறதுக்காட்டில் இன்னும் ஆச்சரியமாக சேவிக்கும், அதில் இன்னும் பிரத்யட்சமா காண்பிக்கிற மாதிரி இருக்கும். நமக்கு நேரத்தை வைக்கச்சே கவனிக்காததெல்லாம் கூட அந்த கண்ணாடியில கவனிக்கிற மாதிரி இருக்கும். இந்த சாஸ்திரம் இருக்க அந்த தயாதேவியே நேர்ல வந்து தன்னுடைய பெருமையை மொத்தத்தையும் சொன்னா கூட அதை நாம பார்க்க மாட்டோம். ஆனா இந்த பாஞ்சராத்திர சாஸ்திரம் இருக்கு பாருங்கோ, தயாதேவியினுடைய பெருமை மொத்தத்தையும் காண்பிக்கக்கூடிய இந்த கண்ணாடி அப்படின்னு சொன்ன உடனே இந்த கண்ணாடியில எத்தனையோ இருக்கு, அதுலதான் பார்க்கணும். கண்ணாடி அறையில பெருமாள் இருக்கு, கண்ணாடி அறையில பெருமாள் எழுந்திருக்கார் அப்படின்னா எந்த பக்கம் திரும்பினாலும் பெருமாள். நாம சேவிக்கிறது பார்த்தோம்னாக்க ஒரே ஒரு பெருமாள் தான் இருப்போம். இந்த திருமலையில பார்த்தோம்னா ஐநா மஹால்னு ஒரு அந்த கண்ணாடி அறைக்கு பேர் அதுக்கு. அந்த ஐநா மஹால்ல ஒரு சுவாரஸ்யம் என்னன்னா ஒரு பெருமாளே எத்தனையோ பெருமாளா சேவசாய பேர் வருஷம் வருஷம் இந்த பக்கம் திரும்பினா மேலே கீழே. அதில் அடுத்த விஷயம் என்னன்னா சில இடங்கள்ல என்ன பண்ணிடுவா, அந்த கண்ணாடி அறையில கீழையும் வந்து பெருமாள் தெரியற மாதிரி பண்ணிடுவா. அந்த கீழையும் பெருமாள் தெரியுற மாதிரி பண்ணிட்டாங்கன்னா பிரதட்சிணம் பண்ணச்சு காலை வைக்கிறதுக்கு பயப்படும். இது பெருமாள் மேலேயே அடுத்த பதவிநியாசம் பண்ணச்சு பெருமாள் மேலே பண்ணணும் இது பண்றமோ என்னமோ அப்படின்ற மாதிரி ஆகிப்போடும். அப்படி அந்த கண்ணாடிக்கு ஒரு ஏற்றம். அந்த பாஞ்சராத்திர சாஸ்திரம்ன்றது இது தயாதேவியினுடைய பெருமைய கண்ணாடியில காண்பிக்கிற மாதிரி காண்பிக்க கூடியதான ஒரு சாஸ்திரம். அந்த சாஸ்திரத்தை எம்பெருமான் யாருக்காக பண்றார், வீத பங்காசையானாம், பாபங்களும் அஜானங்களும் விலகி சுத்தமான மனசை உடையவர்களுக்காக பண்ணுகிறார். அவளுக்கெல்லாம் இந்த பாபங்கள் எப்படி போறதுன்னா
வித்வத் சேவா கதக நிகஷைஹி எம்பெருவான் வித்வான்களுக்கு சிர பரிச்சயம் பண்றதுனால இப்படிப்பட்ட ஒரு தேத்தாங்கொட்டை, இந்த தேத்தாங்கொட்டையினாலேயே இது தேய்ப்பதுனால அது அழுக்கடைந்ததாக இருந்திருக்கிற ஏற்கனவே இருந்த மனசு இந்த மனசை பரிசுத்தம் அடையும்படியாக பண்ணி அவர்களுக்காக பாஞ்சராத்திர சாஸ்திரத்தை பண்றார் அப்படின்றத பூர்வார்த்தத்தினால முதல் ரெண்டு வரியினால சுவாமி சாதிக்கிறார். நம்ம தேசிகன் எப்பவுமே தன்னுடைய வார்த்தைய குறைச்சலாவே மதிப்பு போடுறதே கிடையாது. என்னுடைய வாக்கு எப்பேற்பட்டது எப்பேற்பட்டதுன்னு சொல்லி சொல்றார். அதுலயும் இதே தேத்தாங்கொட்டை தான் சொல்ற. பருஷாதிவாத பரிபாத பைஜுன பிரபுதி பிரபூத பதனீய பங்கிலா சுததே மமாத்ய சுபகா சரஸ்வதி யதி ராஜகீர்த்தி கதகைர் விசோதிதா. இது ஒரு எதிராஜ சத்தத்தில் வரக்கூடிய ஒரு ஸ்லோகம். அது ஒருத்தர் எதிர கேட்கிறாளாம், நான் எம்பெருமானாரை நான் ஸ்தோத்திரம் பண்ண போறேன் அப்படின்னு கேட்கிறாங்க, சொல்லிட்டு வரையறவர். அப்ப எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ணச்சு, உம்ம வாக்கால எப்படி எம்பெருமானார ஸ்தோத்திரம் பண்ண முடியும், உம்முடைய வாக்கெல்லாம் ரொம்ப துஷ்டமான வாக்கா இருந்துட்டு இருக்க, இது பருஷம் அதாவது எல்லாருக்கும் குரூரமான வார்த்தைகள், கோவிச்சுண்டு சொல்ற வார்த்தைகள், அதே மாதிரி பைசுண்ணம் பொய் சொல்றது, இந்த மாதிரி எல்லாம் இருக்கிற வார்த்தையால கொண்டு எம்பெருமானாரை எப்படி ஸ்தோத்திரம் பண்ண முடியும், எம்பெருமானார் எம்பெருமானுக்கும் மேல்பட்டவராச்சே அவர் எப்படி ஸ்தோத்திரம் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டார். அதை பத்தி விசாரப்படாத அப்படின்னு சொல்லிட்டார். எனக்கு ஒரு பெரிய தேத்தாங்கொட்டை இருக்கு. என்ன தேத்தாங்கொட்டை அப்படின்னு, எதிராஜ கீர்த்தி கதகைர் விசோதிதா. எம்பெருமானார ஸ்தோத்திரம் பண்றதுன்றது இருக்கு பாருங்கோ, இதுதான் தேத்தாங்கொட்டை. இந்த தேத்தாங்கொட்டையினால எம்பெருமானார ஸ்தோத்திரம் பண்றதுன்றதுனால என்னுடைய வாக்கு பரிசுத்தமாக போயிடுத்து. இதுக்கு முன்னெல்லாம் வந்து இது பருஷாதிவாத பரிவாத பைசனமாக இருந்ததுன்னா கூட அப்படின்னு தன்னுடைய வாக்கை எப்பவுமே ஸ்தோத்திரம் பண்ணுவார். எந்த ஒன்றும் சாதாரணமான வாக்கு இல்லை. என்ன நான்லாம் வந்து அப்புள்ளாருண்ட ஆச்சாரியனிடத்துல ரகசியத்தை நாம கத்துண்டுவான்னு, அந்த மாதிரி நாம் எல்லாமும் பெருமைப்பட வேண்டிய விஷயம் ஒன்று இருந்துட்டு இருக்கு. நம்மளுடைய வாக்குக்கு சுத்தி ஏற்படுறது, சித்தத்துக்கு மனசுக்கு சுத்தி ஏற்படுறது எதனாலன்னா சுவாமி தேசிகனுடைய சீசக்தியை சொல்றோம், சுவாமி தேசிகனுடைய சீசக்திகளை கேட்கறது. இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டதுன்னாக்க நிச்சயமா நம்ம எவ்வளவு பாப்பம் பண்ணியிருந்தமான நம்மளும், நமக்கு எவ்வளவு அஜ்ஞானம் சூழ்ந்து இருந்தாலும் நமக்கும் ஒரு சித்தசுத்தியை ஏற்படுத்தி ஒரு நல்வழிப்படுத்துவதாக அமைந்திருக்கிறதுன்னே சொல்லலாம் இந்த சுவாமி தேசிகனுடைய இந்த சீசக்தி. அடுத்த இதுல ரெண்டாவது வரி, ரெண்டு வரி சொல்லி ஆகி போச்சு. அடுத்த ரெண்டு வரிக்கு அர்த்தம் சொல்றது இருக்கு பாருங்க. இதுக்குள்ள ஏகப்பட்ட சந்தேகம் வருது. அத்தனை சந்தேகங்களுக்கும் பதில் சொன்னாதான் அடுத்த ரெண்டு வரிக்கு அர்த்தம் சொன்னதா ஆகும். லீலா தட்சாம் தொதனவசரே லாளயன் விப்ரலிப்சாம் மாஜா சாஸ்திராண்யபிஷமயிதும் தத்ர பன்ன பிரதீபான். எம்பெருமான் தான் எல்லா சாஸ்திரங்களையும் பண்றாரு. எல்லாம் நாம எல்லாத்தையுமே சாஸ்திரம்னு ஒத்துக்கிறோம். ஜோதிஷம் ஒரு சாஸ்திரம். ஜோதிஷம் ஏதோ ஜோதிஷம் ஏதோ குருட்டாம்போக்கு சொல்றதுன்னு இல்லை. அது அந்த சாஸ்திரமா இருக்கிறதுனால குருமுகமாக அத்தியனம் பண்ணி தெரிஞ்சுண்டு அதை யார் சொல்றாளோ, அது முழுஷா யார் சொல்றாளோ, அவ சொல்ற பலன் தான் பலிக்கும். மீதி ஏதோ ஒன்னு ரெண்டு பலிக்கிறதா மாதிரி இருந்துன்னா கூட அது ஏதோ ஒரு சுகிருத விசேஷத்தினால அந்த வார்த்தை பலிக்கலாம், அது வேற விஷயம். அதனாலதான் ஜோதிஷம் சொல்றதுன்றது இருக்க சாமானிய விஷயம் இல்லை. ஜோதிஷம் சொன்னோம்னாக்கா நமக்கு அதுல சாஸ்திரங்கள்ல எத்தனையோ எக்ஸப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும், அப்பவாதம்னு சொல்றது. அதெல்லாம் தெரிஞ்சுக்காத நாம ஒன்னு சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்கோ, இதுவே பிரமாணமா எடுத்துருவார். நம்ம வாக்கியத்தையே பிரமாணமா அவர் ஜோசர் சொல்லிட்டே ஆகையால இது கல்யாணம் பண்றேன்னோ, இல்ல ஜோசர் சொல்றேன் கல்யாணம் பண்ணலன்னோ ஏதோ ஒரு தீர்மானம் பண்ணிடுவாவா. என்ன தனக்கு ஒன்றும் தெரியாது, அவா சொல்றதான்னுட்டு. அப்போ அப்போதான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதனால ஜோதிஷம் ஜோசியம் சொல்றதுன்றது இருக்க இது சாமானிய விஷயம் இல்லை, இது தெரிஞ்சுக்கணும் எல்லாரும். பெருமாள் என்ன பண்றார் அப்படின்னா, மாயா சாஸ்திரான் எப்படி பிரணயத்தி மோகன சாஸ்திரம் நம்ம எடுத்துட்டே சொன்னோம் இல்லையோ, சாத்விக சாஸ்திரம், ராஜச சாஸ்திரம், தாமச சாஸ்திரம்னு சொல்லிட்டு அந்த தாமச சாஸ்திரத்தையும் பெருமாள் தான் பண்றேன் அப்படின்னு.
என்ன சுவாமி இது, தாமச சாஸ்திரத்தை போய் பெருமாள் பண்ணுவேரா அப்படின்னு கேக்குற. சொல்ற தயாதேவி ஒரு ராஜ மகிஷி. அந்த ராஜ மகிஷியா இருக்கச்சே, இதுல இந்த சம்ஸ்கிருத நாடகங்கள்லாம் பாத்திரங்கள் வரும். தீரோதாத்தன், தீரோத்தன், தீர லலிதன் அப்படின்னு சொல்லி மூணு வகைப்பட்டதாக ஒரு நாடக பாத்திரங்கள் கதாநாயகனுடைய பாத்திரத்தை சொல்ல சொல்லுவா. அந்த கதாநாயகனா இருக்கிறவா உத்தம பாத்திரமாக இருந்துருக்கவா, உத்தராமத்திரத்திலாம் சொல்லக்கூடியதாக உத்தம பாத்திரங்களா இருக்கிறவா அந்த ராஜ மகிஷியை தவிர வேற யாரையும் பார்க்காதவளாக, யாரிடத்தும் பார்க்காதவர்களாக இருப்பா அவள்லாம். இந்த தீர லலிதன்றவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டாக்க, இந்த ராஜமகிஷியிட பிரீத்தியா தான் இருப்பான், ஆனா சில சமயத்துல ராஜமகிஷி இல்லாத போனவா அப்படி இப்படி இருந்துட்டாள்னாக்க, அந்த சேட்டியிண்ட கூட ஒரு சல்லாப்பம் பண்ணிட்டு சேட்டியிண்டையும் ஒரு ஒரு பிரீத்தியோட இருக்கிறவனாக இருப்பான்னா, இது ரொம்ப எளப்பம், இது ஒன்றும் சரியில்லை. இப்ப என்ன சொல்ற பெருமா, இப்ப என்ன சொல்ற சுவாமி தேசிகன் இந்த இடத்துல, தயாதேவி ராஜமகிஷி, நீ ராஜமகிஷியாக இருந்திருக்கிற நீ கொஞ்ச நாள் இப்படி எப்படி கொஞ்சம் அன்னண்ட போயிருந்தியானாக்கா, துதனவ சரி நீ இல்லாத சமயத்துல விப்ரலிப்சா அப்படின்னு சொல்றது, விப்ரலிப்சான்றது அங்க இருக்கிற சேட்டி விலை மாதர் அந்த மாதிரி இருக்கவா விப்ரலிப்சான்னு பேரு. அந்த விப்ரலிப்சா அவள் என்ன எப்படிப்பட்டவளாக இருந்துருக்குன்னா, மயக்கரத்துல ரொம்ப வல்லவளாக இருந்துருக்கிறவள். அவளிடத்துல அவள் பராதீனமாக கொண்டு விப்ரலிப்சனுடைய அதீனமாக இருந்து மோகன சாஸ்திரத்தை பெருமாள் பண்றேர் அப்படின்னு சொல்லிட்டார். இந்த மோகன சாஸ்திரம்ன்றது என்னது அப்படின்னா, பகவத் சாஸ்திரத்துக்கும் மோகன சாஸ்திரத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. பகவத் சாஸ்திரம் உஜ்ஜீவன ஹேத்து, நமக்கெல்லாம் உய்யும் வழியே சொல்லுவது பகவத் சாஸ்திரம், பாஞ்சராத்திர சாஸ்திரம். மோகன சாஸ்திரம்ன்றது இருக்கு பாருங்கோ, நமக்கு நரகேத்துவாக இருக்கும், நரகத்தை காண்பதாக இருந்துருக்கிற மாயா சாஸ்திரம். இது எப்படி பாருங்கோ சார்வாக்காதிகளுடைய சாஸ்திரங்கள் மாதிரி, இதையும் பெருமாள் தான் பண்றேதான். இப்போ யார் சொல்றாப்பா சரீரத்தை காட்டிலும் ஆத்மான்னு ஒன்னு வேற இருந்துருக்கு, சரீரமே ஆத்மா தான், ஆகையால சரீரத்துக்கு என்ன உண்டோ அத்தனை பண்ணு அப்படின்னு, என்னமோ இங்க இருக்கிறவருக்கெல்லாம் சுகமா இருந்துட்டு போயிடலாம, என்னத்துக்கோ என்னத்துக்கு இப்படி ஏகாதசி உபவாசம் இருக்கிறதும் இப்படி அனுஷ்டானம் பண்றதும் இப்படி எல்லாம் என்னத்துக்கு கட்டப்பட்டுன்னு இருக்கிறது, யார் போய் யாரனா ஒருத்தர் தீவி குண்டத்துக்கு போய் பார்த்துட்டு வந்து இப்படி எல்லாம் இருக்கு அப்படி எல்லாம் இருக்கு இப்படி ஆனந்த அனுபவம் பண்ணினா சொல்லியிருக்காளா, ஒருத்தரும் வரல, நச்சபுனராவர்த்ததே நச்சபுனராவர்த்ததேன்னு தான் சொல்லிட்டு இருக்கா, திரும்பி வரமாட்டா திரும்பி வரமாட்டான்னா அங்க போய் என்ன பண்ணணும், ஒன்னும் வாண்டாம், எல்லாம் இங்க இருக்கிறவருக்கெல்லாம் பிரத்யட்சமா இருக்கிற அனுபவத்தை அனுபவிச்சுட்டு போலாமே, என்னத்துக்கு இப்படி எல்லாம் கஷ்டப்படுறது, ஆச்சாரத்தை கட்டிட்டு இப்படி எல்லாம் கஷ்டப்படுவானே அப்படின்னு எல்லாம் கணக்கு சொன்ன ஏமாத்திர வார்த்தை இருக்கு பாருங்கோ, இதெல்லாம் தான் மோகன சாஸ்திரம். இப்படி நாம மேலும் மேலும் பாப்பகாரியம் பண்ண, முதல் முதல்ல பண்ணச்சே ஒரு பாப்பகாரியம் பண்றோம் அப்படின்னாக்க, இந்த பேன் சுடுக்கிற மாதிரிதான், இந்த தலையில பேன் சுடுக்கச்சே முதல்ல சுடுக்கச்சே பேன் சுடுக்கிறதுக்கு இதுவா இருக்கும், மனசுக்கு கஷ்டமா இருக்கும், ஐயோ இது ஜீவனை ஒழிச்சிடுறோமேன்ற மாதிரி தோணும். அப்புறம் தலை வாரினான்னு வச்சுக்கோங்கோ, நான் பேன் சுடுக்கிறேன் கொண்டான்னு பசங்கள்லாம் அந்த காலத்துல கேட்கும், இப்பெல்லாம் அது கிடையாது, அது ஏதோ எத்தனையோ வழி இருக்கு போல இருக்கு. அந்த மாதிரி பார்த்தோம்னா இதுலயே ஒரு ஊற்றம், பாப்பகாரியம் பண்றதுலயே மேல 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 பண்ணிட்டு இருக்கிறதா போயிடும், இதுதான் மோகன சாஸ்திரம் அப்படின்னு சொல்லி சொல்றேன். இந்த மோகன சாஸ்திரத்தை எம்பெருமானதான் பண்ணிருக்க, ஏன்னா எல்லா சாஸ்திரமும் எம்பெருமானாலதான் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லி சொன்னா, அதுவும் யாருடைய அதீனத்தினால, விப்ரலிப்சன்னு சொல்லக்கூடியதாக விலை மாதருடைய அதீனத்தினால மோகன சாஸ்திரத்தையும் பெருமாள் பண்றே அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாக்க, இந்த தயாசதகத்தினுடைய ஃபண்டமெண்டலே போயிடுச்சு. இப்ப எத்தனையோ கேள்வி வருது, வருஷ வரிசையா கேள்வி வருது, இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொன்னாதான் இந்த ரெண்டாவது வரிக்கு பதில பூர்த்தியா, அதாவது மூணு நாலாவது உத்தரார்த்தத்துக்கு உண்டான அர்த்தத்தை ஒழுங்கா சொன்னதா ஆகும். ரொம்ப சிரமமான விஷயம் இது. இப்ப பாருங்கோ, சாஸ்திர சாமான் இப்ப இதனால என்ன ஆயிடுத்து, சாஸ்திரங்கள் எல்லாமே தயாதேவியினுடைய அதீனத்துல தான் எம்பெருமாள் பண்ணிருக்கார் அப்படின்னு ஏற்படுறது ஏற்கனவே சொல்லியிருக்க. இப்ப தயாதேவி பக்கத்துல இல்லாத இருக்கச்சு, இந்த விப்ரலிப்சையினுடைய ஒரு லாலனத்தினால மோகன சாஸ்திரத்தை பெருமாள் பண்ணிருக்கேருன்னா,
எல்லா சாஸ்திரங்களும் தயாதேவியனுடைய அதீனம்ன்றது இல்லாது போயிடுத்து. ஒன்று இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, சரி வேண்டாம் இந்த மோகன சாஸ்திரம் தயாயனுடைய அதீனம் இல்ல, விப்ரலிஸ்தனுடைய அதீனத்தினால பெருமாள் வந்து மோகன சாஸ்திரத்தை பண்ணிருக்கார் அப்படின்னு சொன்னமுன்னாக்க, அதுக்கு மேல ஒரு கேள்வி வருது. பெருமாள் முழுக்க முழுக்க தயாதீனமாக இருந்துருக்க, அப்படி இருக்கச்சே கொஞ்ச நாளி தயாதீனமாகவும் இருந்துருக்க, கொஞ்ச நாளி விப்ரலிஸ்தனுடைய அதீனமாகவும் இருக்கேன்ற மாதிரி ஒரு அர்த்தம் ஏற்பட்டு போயிடும், அதுக்கு விபரீதமா போயிடும். சரி இருந்துட்டு போட்டோமே தயாதீனமா இருக்கேன்னு என்னத்துக்கு சொல்றது, விப்ரலிசையனுடைய அதீனமாகவும் தான் இருக்கேன்னு சொல்லலாமே அப்படின்னு சொன்ன. அப்ப விப்ரலிசையனுடைய அதீனத்தினால பண்ணக்கூடிய பெருமாள் பண்ணக்கூடிய காரியம் மோகன சாஸ்திரத்தை ஏற்றுவது, அந்த மோகன சாஸ்திரத்தை ஏற்றுவதனால இது காட்டிலும் குரூரமான காரியம் வேற ஒண்ணுமே கிடையாது. அவனா இருக்கான், அவனா பண்ணச்சே கூட நேர போனாலும் போயிடுவானோ என்னமோ, இவனை பார்த்து இதெல்லாம் தப்பு இல்லடா இதெல்லாம் பண்ணுடான்னு ஒரு விபரீத காரியத்தை நம்ம கணக்கு ஒன்று சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அதில் பிரவர்த்திப்பிக்கும்படியாக தவறான செயலில் பிரவர்த்திப்பிக்கும்படியான செயலை பண்ணுறது இருக்கு பாருங்கோ, இது தவறான செயலை காட்டில் இன்னும் கஷ்டமான காரியம், இது ரொம்ப குரூரமான காரியம். யார் யாரெல்லாம் மேலும் மேலும் தப்பு பண்ணுறவாளாக இருந்துருக்காளோ, க்ஷிபாம் யஜஸ்ரம் ஆசுரேஷ்வேவ யோனிஷோன்னு சொல்லி பகவானே சொல்கிறார், யார் இந்த மாதிரிலாம் மேல மேல தப்பு பண்றாளோ அவள்லாம் மேலே மேல அசுரயோனிகள்ல தான் பிறக்கும்படியாக பண்ணுவனே தவிர அவளை நான் மேல ஏத்தும்படியாக நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ற. அப்போ ஒரு ஜந்துவை கொண்டு போய் கீழ்கீழே தள்ளுறதா இருந்ததுன்னாக்கா, ஏ மதோ நிஷி நினீஷத்தின்னு உபனிஷத் வாக்கியம் சொல்றது, ஏஷக்கேவத்தை அசாது கர்மான்னு சொல்லி இப்படி பண்ணா, அப்போ ஒரு பெரிய சந்தேகம் வருது. பெருமாள் எல்லாருக்கும் சுவாமியா இருந்துருக்க, எல்லாருக்கும் சுவாமியா இருந்துருக்கச்சு, சுவாமியா இருக்கிறவாளுடைய பொறுப்பு என்ன, தன்னுடைய அதீனத்தில் இருக்கிற எல்லா வஸ்துக்களையும் ரட்சணம் பண்றது தான் சுவாமியா இருக்கிறவருடைய பொறுப்பு. இதெல்லாம் நான் ரட்சணம் பண்ண மாட்டேன், இத்த மாத்திரம் தான் ரட்சணம் பண்ணுவேன்னு சொன்னாக்க, இது எப்படி அது, இது சர்வதா ஒத்துக்க முடியாது. நமக்கு அஞ்சு பசங்க இருக்கு, ஆறு பசங்க இருக்கு அப்படின்னு சொன்ன, எல்லா பசங்களையும் ரட்சணம் பண்றது தான் தகப்பனாருடைய பொறுமை, அப்பதான் அவன் சுவாமி ஆக முடியும். ரெண்டு பசங்களை நான் ரட்சணம் பண்றேன், மீதி பசங்கள்லாம் போய் பிச்சை எடுக்கட்டோன்னு சொன்னாக்கா அது பண்ண முடியுமா, முடியாது. அப்போ பெருமாள் கணக்கு மோகன சாஸ்திரத்தை பண்ணி சில பேரை நரக்கத்துக்கு வழியை ஏற்படுத்தின்ற கணக்கு போயிட்டேருனாக்கா, அப்போ அவருடைய சர்வஸ்வாமித்வம்ன்றது போயிடுறது அஸ்துமா. இது ஒன்றும் ரெண்டாவது, பெருமாள் சர்வாத்ம சாதாரணத்துவன்றது இருக்கு பெருமாள் இடத்துல, அதாவது இவா அவான் இல்லாமல் பாகுபாடு இல்லாமல் எல்லாருக்கும் அவர் ஒரே மாதிரியாக இருந்துருக்கவர் அப்படின்னு சொன்னார். அப்போ இவாளையெல்லாம் தூக்கி விடுறார், அவாளையெல்லாம் கீழே தள்ளுறார், அப்போ சர்வாத்ம சாதாரணத்துன்றது போயிடுறது. மூணாவது, பெருமாளுக்கு இருக்கக்கூடிய பரமகாருணிகத்துவம் அதுவும் போயிடும். இதெல்லாம் நிலைக்கணும் அப்படின்னு சொன்னால் பெருமாள் அந்த மோகன சாஸ்திரத்தை பண்ணக்கூடாது, அந்த பெருமாள் விப்ரலட்சியனுடைய அதீனமாக ஆகக்கூடாது, அப்போதானே பண்ண முடியும். இப்போ இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொன்னாதான், ஸ்வதனவசரே லாலயன் விப்ரலிப்சாம் மாயா சாஸ்திராண்யபி பிரவர்த்தயதி, மாயா சாஸ்திரங்களையும் பிரவர்த்திக்கிறார் எம்பெருமான் அப்படின்னு சொன்ன சுவாமி தேசிகனுடைய திருவாக்குக்கு அர்த்தத்தை பூர்ணமாக சொன்னதாக ஆகும், இல்லாட்டா இது ஆகாது. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா, அதுக்காக தான் கடைசியில் ஒரு வார்த்தை போட்டுட்டேர் சுவாமி தேசிகன், தொத் பபன் தொத் பிரபன்ன பிரதீபான் அப்படின்னு என்பதாக சொல்லியிருக்கார். அப்படி சமயத்தும் தொத்ரபன்ன பிரதீபான், உன்னிடத்திலே தயாதேவியினிடத்திலே சரணாகதி பண்ணவர்கள் இருக்காளே, அவளை ரக்ஷணம் பண்ணுவதற்காக, சரிதானே, அவளை ஆசிரித்த ரக்ஷணம் பண்ணுவதற்காக, விரோதி நிரசன பூர்வகமான ஆசிரித்த ரக்ஷணம், விரோதிகளை முழுக்க முழுக்க அழிச்சாதானே ஆசிரித்த ரக்ஷணம் பண்ணதாக ஆகும். இவாளை மாத்திரம் ரட்சணம் பண்ணிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு சரி போடான்னு போனாக்கா மறுபடியும் விரோதிகள்லாம் வந்தாக்கா என்ன பண்ண முடியும். அதுக்காக தான் இவ பக்கமே வராதபடி அவளை போகும்படியாக பண்ணிட்டு இவர் பண்றார் அப்படின்னார். அதற்காக மோகன சாஸ்திரத்தை மீதி பேரை
யாரெல்லாம் எம்பெருமான் இடத்துல தயாதேவியின் இடத்துல பிரபத்தி பண்ணவளாக சரணாகதாளாக இருந்திருக்காளோ அவளுடைய எதிரியை அழிப்பதற்காக பெருமாள் பண்ணிருக்கார்னா இதுவும் மூல இதுவும் தயாதேவியினுடைய காரியம்தான். ஆகையால பெருமாள் எப்பவுமே தயாதேவியினுடைய அதீனமாக தான் இருந்திருக்காரே தவிர வேற யாரும் இல்ல, விப்ரலிசையினுடைய அதீனத்துல பெருமாள் இல்ல அப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்லணும். இப்ப இதுக்கு பார்த்தோம்னா ஏற்கனவே சொல்லியிருக்கார், பிரணத பிரதிகூல மூல காதி பிரதிக கோபி விருடா சலேஸ்வரஸ்ய களமேயவசாபாய நித்யா கருணே கிங்கரதாம் தவோபயாதி. அங்கே சொல்லச்சு அந்த பயிர்கள் நடுவுல களை இருந்ததுன்னாக்க அந்த களையை எடுக்கிற மாதிரி இந்த எம்பெருமான் இடத்துல சரணாகதி பண்ணவாளுக்கு இருக்கிற விரோதிகள் எல்லாம் பெருமாள் அழிக்கிறாருன்னு அந்த இடத்துல அதுவும் தயாதேவியினுடைய காரியம்தான். களை எடுக்கிறது போய் ஒரு தப்பு காரியமா சொல்ல முடியுமா? பயிரை ரட்சணம் பண்றதுதான். அந்த மாதிரி இதனுடைய காரியம் தயாதேவியினுடைய காரியம்தான் இது. ஆகையால இந்த மோகன சாஸ்திரத்தையும் பெருமாள் தான் பண்றார் அப்படின்னு சொல்லுவோமே. தென் கேட்டேன், சரி ஒத்துக்கிறேன், இது ஒரு ஒத்துக்கிற மாதிரி இருக்கு. பார்த்தா அதுக்கு மேல ஒரு சந்தேகம் வருது. இப்ப மறுபடியும் அத்த நேரடியாகவே அந்த ஸ்லோகத்துல சொன்ன மாதிரி இங்கேயும் சொல்லிட்டு போயிடலாம். அத்த விட்டுட்டு சொதனவசரே லாலயன் விப்ரலிப்சாம் தயாதேவி இல்லாத சமயத்துல விப்ரலிப்சாம் லாலயன்னு விலை மாதிரி மாதிரி இருக்கின்ற விப்ரலிப்சையா இருந்திருக்கிற லீலா தட்சாம் இந்த லீலையிலேயே ஈடுபட்டவர்கள் அதுல ரொம்ப சமர்த்தனாக இருந்திருக்கிற அவர்களுடைய அதீனமாக கொண்டு மோகன சாஸ்திரத்தை பெருமாள் பண்றார் அப்படின்னு இப்படி ஒரு வார்த்தை என்னத்துக்காக சொல்லணும்? தனியாவே சொல்லிட்டு போயிடலாமோ இல்லையோ அப்படின்னா இதுக்கும் கொஞ்சம் ரொம்ப யோசனை பண்ணிதான் பதில் சொல்ல வேண்டியிருக்கு. ஒரு சில நிகழ்ச்சிகள் ஸ்ரீமத் ராமாயணத்துல மற்றும் கிருஷ்ணாவதாரத்துல சுவாமனாவதாரத்துல நடந்த நிகழ்ச்சிகளை நினைச்சு பார்த்தோம்னாக்க இதுக்கு பதில் வரும். பெருமாள் சொல்ற கரதூஷண வதம் பண்ற, பெருமாள் கரதூஷண வதம் பண்ணச்சு அவர் உண்டியா போறே, அப்ப ராமோ ரத்தாந்த லோச்சனஹா என்பதாக சொல்ற, அந்த கண்ணெல்லாம் அப்படியே செவந்து இருக்கு. அந்த செவந்து இருக்கிறத பார்த்த உடனே நம்ம நினைச்சோம்னா என்னன்னு கேட்டாக்கா ஆசிரித்தாளுக்கு அந்த சிவப்பு இருக்கு பாரு, உன்னை ரட்சணம் பண்றதுக்காக தான் நான் வந்திருக்கேன்றது. எதிரியா இருக்கவாளுக்கு அவருக்கு கோபத்தினால கண்ணு செவந்திருக்குன்னு அவ நினைக்கிறா. இப்படி இந்த பெருமாளுடைய திருக்கண்கள் ரத்தாந்த லோச்சனாக அந்த கரதூஷணன் எதிர வந்து நிக்கிற பெருமாள், அவன் கணக்கு அவன் மனசுல அவனுக்கு கணக்கு புண்ணிய விசேஷம் கணக்கு இருந்ததுன்னாக்க இப்படி ராமோ ராஜீவ லோச்சனஹா ராமோ ரத்தாந்த லோச்சனஹான்னு சொல்லக்கூடிய பெருமாளுடைய திருக்கண்களை பார்த்து சேவிச்ச மாத்திரத்தினாலேயே அவனுடைய அவனுடைய கருணைய பார்த்த உடனேயே அவனே அவனிடத்துல சரணாகதி பண்ணிருக்கலாம். ஆனா பண்ணல, அவன் எதிரிட்டு போரிட்டான், சண்டை போட்டான். சரி, சண்டை போட்டதுனால ஒண்ணும் இல்ல, அவரும் அவரே அந்த கரதூஷ்ணாள் முதலிய 14,000 பேரையும் அழிச்ச இது ஒண்ணும் நடந்தது. ஏன்னா அப்பேற்பட்ட பராக்கிரமத்தோட இருந்திருக்கிறவர் பெருமாள், அத ஒன்னும் சந்தேகமே இல்லை. அப்பேற்பட்ட பெருமாள் வாலிவதம் பண்ணச்சே என்ன பண்றேன் யோசனை பண்ணி பார்க்கணும். வாலிவதம் பண்ணச்சே பெருமாளால நேரம் நின்று வாலிய வதம் பண்ண முடியாதா? கட்டாயம் பண்ண முடியும். இப்ப என்ன லோகத்துக்கு வேணா சொல்லிக்கலாம், ராவணோ லோக ராவணஹா அப்படின்னா ராவணன்றவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா லோக ராவணஹா லோகத்துக்கே பயங்கரமாக இருக்கிறவனா ராவணன்னா, அந்த ராவணனிங்கே தன்னுடைய கைகளுக்கு இடுக்கு நடுவுல அடைக்கின்றவன் வாலி. அந்த வாலிய வதம் பண்றதுன்றது பெருமாளுக்கு ஒரு கஷ்டமான விஷயமே இல்லை. ஆனா எங்க எப்படி பண்ணணுமோ அப்படிதான் பண்ணணும். துர்பலன் இருக்கிற சுக்ரீவன், அந்த சுக்ரீவன் எம்பெருமான் இடத்துல சரணாகதி பண்ணிட்டான். இவனை ரட்சணம் பண்றது தன்னுடைய ஒரு கடமை, சரணாகத ரட்சணம் பண்றது தன்னுடைய கடமைன்றதுக்காக பெருமாள் மறைஞ்சிண்டு இருந்து வாலிவதம் பண்ண, இது ஒண்ணும். அடுத்தது பாருங்கோ, இன்னொரு விஷயம் பார்க்கணும். இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு யோசனை பண்ணமான பெருமாளுடைய ஒரு செயல்ல வரச்சு. மூணாவது, விபீஷணன் பெருமாள் இடத்துல சரணாகதி பண்றான். அந்த விபீஷணன் சரணம் எப்ப பண்றான்? நல்ல வார்த்தையை சொல்லி பாக்கிறான்,
விபீஷணர் வந்து ராவணனுக்கு நல்ல வார்த்தையை சொல்லி பார்க்கறார். வா, இந்த குரங்கு இந்த மாதிரி லங்கையெல்லாம் அழிச்சிட்டு பூர்த்து, இனிமேல்லாம் இது ஏதோ குரங்கு சாதாரணமான குரங்கா நினைச்சுக்காத, இது விசேஷமான குரங்கு, இது ராமனுடைய தூதனாக வந்திருக்கிற ஆஞ்சநேய ஹனுமார் இவ, ஆகையால மரியாதையா கொண்டு போய் அபராத க்ஷாபணம் பண்ணிட்டு சீதையை கொண்டு போய் ராமனிடத்துல சமர்ப்பின்னு உபதேசம் பண்ற. இந்த உபதேசத்தை யாரும் கேட்கல அங்க. சரி, இனிமே இங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பரித்தக்தா மயாலங்கா மித்ராணிச்சு தனானிச்சான்னு எல்லாத்தையும் விட்டுட்டு ஆஜகாம முகூர்த்தேன எத்தர சலக்ஷணா அப்படின்னு ராமனும் லக்ஷ்மணனும் சேர்ந்து எந்த இடத்துல இருக்காளோ அந்த இடத்துல ஒரே க்ஷணத்துல அங்கேருந்து ஓடி வந்துட்டேராம். எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி வந்திருக்கார் அவர். அப்படி வந்து அவன் கேக்குற அங்க இருக்கிற குரங்குகளை பார்த்து சொல்றார், முதலைகளை பார்த்து சொல்றார் விபீஷணன், சர்வலோக சரண்யாய ராகவாத்மனை நிவேதித மாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம்னு போய் எல்லாருக்கும் சரணாகதி பண்ண, எல்லாருக்கும் சரண்யனாக இருந்திருக்கிற எம்பெருமான் இடத்துல ராமனிடத்துல போய் சொல்லுங்கோ, நான் விபீஷணன் வந்திருக்கேன்னு போய் சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லி சொல்றார். சொன்ன உடனே இந்த குரங்குகளுக்கெல்லாம் சந்தேகம் வந்துடுது. நீ யாருன்னா, நீ ராவணனுடைய தம்பி, எதிரியனுடைய கேம்ப்ல இருந்து நீ வந்திருக்க, ஆகையால இவனை சேர்த்துக்கலாமா வேணாமான்றதெல்லாம் இருந்துருக்கு. அது ராமர் ஒரு கல் மேல ஏறி உட்காந்துருக்காரு. எல்லாம் கோட்டின்னு கோட்டி குரங்குகள்லாம் பக்கத்துல கீழே உட்காந்துருக்குது, எல்லாம் பார்த்துட்டு இருக்குது. அப்ப ராமர் ஒவ்வொருத்தரையா கேக்குறே, இந்த மாதிரி சொல்றா சர்வ என்னிடத்துல சரணாகதி பண்றதுக்காக இந்த விபீஷணன் வந்திருக்க, அந்த விபீஷணன் ஏத்துக்கலாமா கூடாதா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு குரங்கையா கேட்டுருக்க. ஒவ்வொரு நாள் சொல்றது, இது எதிரி போர்படையிலேருந்து வந்துட்டு இருக்கா, இவாளெல்லாம் பார்த்து இவளை நாம ஏத்துக்கவே கூடாது, இது ரொம்ப அனர்த்தத்தை ஏற்படுத்திடுவா நமக்குன்னு ஒவ்வொருத்தரா சொல்றான். இது கடைசியில சொன்னவர் யாருன்னா ஹனுமார் ஒருத்தர் தான். எனக்கு பார்த்தா இவர் ஏதோ சுத்தமான மனசோட வரவராக தோன்றதுன்னு, எந்த சுத்தமான மனசை நாம இவ்வளவு நாள் சொல்லிட்டு இருக்கோமோ அதே மனசை சுத்தமான மனசோட வரவராக தோன்றது, இது ராமன் தான் இதை தீர்மானம் பண்ணணும்ன்றார். அப்ப ராமர் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா அப்படின்னா, உங்களை எல்லாம் கேட்டு இருக்கிறதுக்கு முன்னையே நான் அப்பயே கொடுத்துட்டேன், ஆணையை இன்னும் ஹரிஸ்ரேஷ்ட தத்தம் அஸ்யா பயம் மயா அப்படின்னார். எப்ப இங்க வந்திருக்கேன்னு சொன்னானோ அந்த விபீஷணர் சொன்னாரோ, அந்த சொன்ன அடுத்த க்ஷணத்திலேயே நான் அபயம் கொடுத்தாய் போச்சு, நீ விசாரப்படாத, நான் உன்னை ஏத்துட்டேன்னு நான் சொல்லிட்டேன் நான். ஆனாலும் உங்களோடு சேர்ந்திருக்க, அதுல பார்க்கணும் அபயப்பிரதான சாரத்துல சுவாமி தேசிகன், அதாவது அந்த விவகாரங்கள்லாம் பார்க்கணும். இவர் ராஜாவா இருந்துட்டு இருப்பே, ஆனா அங்க சொல்லச்சே மகாராஜா மகாராஜான்னு சொல்றது சுக்ரீவன், முதலிகள்னு சொல்றது அங்க இருக்கிற அங்கதன் முதலிய குரங்குகளை சொல்றது. இந்த மகாராஜா சுக்ரீவன் ஆயிடுவார். பெருமாள் வெறும் சக்கரவர்த்தி திருமகன் தான் ராமன், வேற ஒன்றும் கிடையாது. இது அங்க ஆச்சரியம். ஏன்னா விபீஷனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்டேன், அவர் மகாராஜா ஆகிட்டேரா, அவர் ஆசிரியச்சிருக்கேரா. அப்ப சொல்ற உங்கள்ட கேட்கறதுக்கெல்லாம், அப்ப எதுக்காக அவர் அப்பவே சொல்லி ஆயிப்போச்சு, விபீஷணனுக்கு அனுகிரகம் பண்ணி ஆயிப்போச்சு, அனுகிரகம் பண்ண பிற்பாடு இவாள் எல்லாம் என்னத்துக்கு கேட்டுட்டு இருக்கிறது? இதுக்கு இதுக்கு பதில் என்ன அப்படின்னா, அப்பதான் சரணாகதியினுடைய தத்துவத்தினுடைய மகாத்மியத்தை இவர்களும் கூட அறிந்து கொள்ளும்படியாக பல விற்த்தாந்தங்களை சொல்லி, கபோத்த விற்த்தாந்தம் கண்டு விற்த்தாந்தம்னு சொல்லி இந்த விற்த்தாந்தங்கள் எல்லாம் சொல்லி ராமர் இவாளையும் ஒத்துக்கும்படியாக பண்ற. அப்போ தாம் ஒருத்தரை ஆசிரியிச்சிருக்கார், மகாராஜாவாக இருந்திருக்கிற சுக்ரீவன் ஆசிரியிச்சிருக்கார். அப்படி ஆசிரியிச்சிருக்கச்சே தன்னுடைய ஒரு மனப்போக்கு பிரகாரம் நாம செய்யக்கூடாதுன்றதுக்காக தனக்கு தெரிஞ்சதாக இருந்தா கூட இத பண்றார் அப்படின்னு சொல்லி சொல்றார். அதுக்கடுத்த விஷயம் பார்க்கணும். அங்கேருந்து ராவணன் சண்டை கூட வரான். அப்ப சொல்லச்சு ராவணன் இடத்துல சொல்ற, தம்மன்னே ராகவம் வீரம் நாராயண மனாமயம் அப்படின்னு. இந்த ராமனை யாருன்னு நினைச்சுட்டு இருக்க, அது மந்தோதரியனுடைய வார்த்தை, இது சாட்சாத் நாராயணன் தான், நான் ஏதோ சாதாரண மனுஷனா நினைக்கல அப்படின்னு மந்தோதரி சொல்றான். அத்த கேக்குற அந்த ராவணன் கேக்குறான். கேட்டுட்டு ஒன்னு மாத்திர சொல்றான், நனமேயும் கதாச்சனா என்னுடைய சுவாவ துரதிக்கிரம, என்னுடைய சுவாவத்தை மாத்த முடியாது. நீ சொல்ற பிரகாரத்துக்கு பார்த்தமானாக்க பத்து தலையினாலையும் நான் வந்து அதை வணங்க வேண்டியவன் தான் ராமன் தான், அதுல ஒன்னும் சந்தேகமே இல்லை.
இந்த 20 கண்களாலையும் ராமனை பார்த்து நான் இத்தனை கைகளாலையும் நான் வந்து ராமனை கைகோப்ப வேண்டியவன் தான், எல்லாம் வாஸ்தவம்தான். ஆனா கூட என்னுடைய சுவாவம்ன்றது மாத்திக்க முடியாததாக இருந்துருக்கு. என்னுடைய சுவாவம் தலை வணங்காததான ஒரு சுவாவம். அப்படிப்பட்ட சுவாவத்தை என்னால மாத்திக்க முடியாது, நான் அவனோட சண்டை தான் போட போறேன் அப்படின்னாரு. அங்கேயும் முதல் நாள் சண்டை போடுறேன், அன்னைக்கே ராவணன் அழிச்சிருக்க முடியும், ஆனா அந்த ராவணனை அழிக்கல. போயிட்டு வாப்பா, நாளைக்கு வா பாக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்ற. அப்ப போயிட்டு வான்னு சொன்னதுக்கு நாளைக்கு வந்து சரணாகதி பண்ணிட்டான்னா கூட அவனை ரட்சணம் பண்ணணும்ன்றதுக்காக தான் பெருமாள் முதல் நாளே அவனை ராவண வதம் பண்ணாமல் அடுத்த நாள் அடுத்த சமயத்துல ராவண வதம் பண்ணார்னு சொல்லி சொல்ற. இன்னும் ஆனா அந்த ராவணனுக்கு ஒரு பெரிய அனுகிரகத்தை தான் பெருமாள் பண்ணிருக்கேன். அந்த வதத்துல பீஷ்மர் ஆசைப்பட்டது பீஷ்மருக்கு கிடைக்கல, ஆனா ராவணனுக்கு கிடைச்சிருக்கு. மகாபாரத யுத்தம் நடக்கிறது. அந்த மகாபாரத யுத்தத்துல பார்த்தோம்னாக்க 10 நாளா சண்டை நடந்துருக்குது. 10 நாளா சண்டை நடக்கச்சு பீஷ்மர் அடி அடி நடிச்சுட்டு இருக்கு. இவனால அர்ஜுனால ஒன்னும் பண்ண முடியாது போயிட்டு இருக்கு. கிருஷ்ணன் பாக்குறே, அடப்போட உன்னோட நீ எவ்வளவு நாய் சொன்னாலும் ஒன்னும் பண்ண மாட்டேன்ற, எதிர இருக்கிற தாத்தான்னு பாத்துட்டு ஆச்சாரியன்னு பாத்துட்டு நீ உன்னுடைய உண்மையான பலத்தை பிரயோகிச்சு நீ சண்டை போடல, இப்படி இருந்துட்டு இருக்கச்சே உன்னோட ஆகாது, நானே போய் அவரை பீஷ்மரை வதம் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு கிளம்புறே. அப்ப கிளம்பச்சே சக்கராயுதத்தோட கிருஷ்ணன் இறங்கி தேர விட்டு இறங்கி வரேர். அப்ப பீஷ்ம பிரார்த்தனை பண்றேன், ஏகேகி புல்லாட்சான்னு, அப்பா இந்த நாள்தான் நான் பிரார்த்திச்சுட்டு இருக்கேன், கண்ணா உன் திருக்கை எனக்கு ஒரு பிராணவியோகம் கணக்கு ஏற்பட்டதுன்னா இத்த காட்டிலும் சாபல்யம் வேற ஒண்ணுமே கிடையாது, இதுதான் எனக்கு ஜென்ம சாபல்யம், இதுதான் நான் அபேட்சிச்சுட்டு இருக்கேன், வா வா வான்னு கூப்பிடுறேர் பீஷ்ம. ஆனா அதை பண்ணல, அவர் திரும்பி வந்துட்டேன், அது கை கோப்பின உடனே அவர் வந்துட்டார். அவர் இப்ப அந்த பீஷ்மருக்கு கிடைக்காதது ராவணனுக்கு கிடைச்சிருக்கு, இது அனுகிரகம் தான் பண்ணிருக்கு. இப்படிப்பட்டதாக இருந்திருக்கிறது இந்த தயா, இந்த நிகிரகமும் கூட அனுகிரகமாக தான் ஆறுது அப்படின்னு சொல்லி சொல்ற. எல்லாம் சொல்லிருக்கு, இன்னும் எனக்கு சமாதானம் சரியா வந்த மாதிரி தோணல. இப்படி எத்தனை 3-4 திருஷ்டாந்தம் சொன்ன பிற்பாடு கூட அந்த தயாதேவி அனுண்ட போன பிற்பாடு மாயா சாஸ்திரத்தை பெருமாள் பரமகாருணிக்கனாக இருந்திருக்கிற பெருமாள் பண்றேர் அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு சமாதானம் சொன்னதா தோணலையே அப்படின்னு கேட்டா, அதுக்கும் கடைசியில சொல்றார் ஒரு வார்த்தை, தயாதேவி அனுகிரகிக்க செய்யல, அனுகிரகம்தான் பண்ணவிடும். பிராட்டிய சொல்லச்சு நித்தியம் அஜ்ஞாத நிகிரகம் என்பதாக சொல்லுகிறார். நிகிரகம் பண்றதுன்றது இருக்க அந்த பிராட்டியினுடைய டிக்ஷனரியிலேயே கிடையாதான், அந்த காரியமே கிடையாதான். அப்படிதான் தயாதேவியினுடைய காரியமே என்னன்னா அனுகிரகம்தான் பண்றது. ஆசிரித்தாளுக்கு ரக்ஷணம் பண்றதுக்காக பண்ணக்கூடிய நிகிரகம் இருக்கு பாருங்கோ, அந்த நிகிரகம் கூட தயாதேவியினுடைய காரியம்னு சொல்லிட்டோம்னா இந்த அனுகிரகிக்க செய்யலான்றது இருக்கு பாருங்கோ, அதுக்கு ஏதோ குறவு வந்துருமோன்னு நினைக்கிறாராம் சுவாமி தேசிகன். அதுக்காக தான், ஏன்னா இந்த மாயா சாஸ்திரங்கள்லாம் அனர்த்தகேத்துவா போயிட்டு சொல்லியோ, அந்த அனர்த்தகேத்துவா போயிட்டு போய் அதை எப்படி சொல்றதுன்றதுக்காக இத்த மாத்தி சொல்றாளாம். விப்ரலிம்பம்னு சொல்லக்கூடிய, விப்ரலிப்சன்னு சொல்லக்கூடிய இது தயாதேவியினுடைய ஆசிரித ரட்சணத்துக்காக பண்ணக்கூடிய காரியமாக இருந்தா கூட இதை சாட்சாத்தா தயாதேவியினுடைய காரியம்னு சொல்லாமல் விப்ரலிப்சன் காருடைய தொத் பிரபன்ன பிரதீபான் தமயத்தும் மாயா சாஸ்திரான் எப்படி சமயத்தி தொத் பிரபன்ன பிரதீபான் தமயத்தும், ஒன்னிடத்துல சரணாகிதம் பண்ணவர்களினுடைய எதிரியை அழிப்பதற்காக இந்த பண்றார் மோகன சாஸ்திரத்தை பண்றார் அப்படின்னு தான் தாத்பரியமே தவிர, அவளிட்ட வழக்காக தான் இதுவும் நடக்கிறது. ஆனா அதை சாட்சாத்தாக சில காரியம் பண்ண முடியும். இது எல்லாம் நம்மளுடைய கூட பார்த்துட்டு இருக்கோம். சில சில காரியங்கள்லாம் நாம நேர பண்ண மாட்டோம், வேற ஒருத்தரை கொண்டு பண்ணி வைக்கிறோம், அப்பவும் நாம பண்ண காரியம்தான். அந்த மாதிரி தான் இது. ஆனா இதுக்கு காரணம் நம்மளுடைய ஆசிரியத்தாளை ரக்ஷணம் பண்ணுவதற்காக தான். அப்ப சொல்ற இது பெருமாளே பண்றதாக சொல்ற. இப்ப பெருமாள் ஏன் பண்றார் அப்படின்னா, தன்னிடத்துல அபச்சாரப்பட்டவளாக இருந்தாள்னாக்க அதை பத்தி விசாரப்பட மாட்டேறாம். பாகவதாளிடத்துல அபச்சாரப்பட்டவளாக இருந்தாள்னு வச்சுக்கோங்களேன், அத்தை பெருமாளால தாங்க முடியாது அவளை. அந்த பாகவதர்களை ஆசிரியத்தவர்களிடத்துல அபச்சாரப்பட்டவளாக இருந்தாள்னாக்க
அதை தாங்கிக்கவே மாட்டேறான் பெருமாள். அம்பரீஷ உபாக்கியானத்துல பார்த்தோம்னாக்க பாகவதராக இருந்திருக்கிற அம்பரீஷனிடத்துல அபச்சாரப்பட்டவளிடத்துல பெருமாள் சக்கராயுதத்தை பிரயோகம் பண்ண கூட சக்கராயுதத்தை கூட அதை திருப்பிக்க மாட்டேன்னு தான் சொல்லிட்டாரே தவிர அதை மாத்த முடியல. இதே தூர்வாசருக்கு விஷயத்துல அந்த மாதிரி வரச்சே தத் பிரபன்ன பிரதீபான் தயாதேவியின் இடத்துல சரணாகதி பண்ணவார்கள் இருக்காள் அவளை ஆசிரியித்தவர்கள் விஷயத்துல பெருமாள் தாங்கிக்கவே மாட்டேறான். அதனாலதான் அவர் என்ன பண்ணிட்டார், மாயா சாஸ்திரங்களை பண்ணி அவளை ஏந்திருக்கவே விட்டாத பண்ணிட்டேர் அப்படின்னு சொல்லி சொல்றார். இப்பேற்பட்ட மாயா தத்ரபன்ன பிரதீபான் மாயா சாஸ்திராணி அபி சமயித்தும் என்பதாக சொல்லுகிறார். அப்போ மாயா சாஸ்திரங்களும் எம்பிரமானது. இப்ப அதனாலதான் சொல்றது பௌத்தாவதா புத்தாவதாரம் பெருமாள் புத்தா அவதாரம் பட்டேன் அப்படின்னு சொன்னார். புத்தாவதாரத்துல சொல்லச்சு முதல் முதல்ல அவ சொல்றது முதல் வார்த்தையே இதான் என்னன்னா வேதத்துக்கு பிரமாணமே கிடையாது, வேதத்துக்கு வேதத்தை ஒத்துக்கவே வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றதுதான் இவளுடைய காரியம். அடுத்தது என்ன பண்ற, அப்புறம் எத்தையோ அவ அஹிம்சை எல்லாம் சொன்னா கூட இது வேற அந்த பௌத்த மதமே எல்லாம் க்ஷணிக்கும். இப்ப என்ன பிரமாதம், எதுக்காக நம்ம நல்ல காரியம் எல்லாம் பண்றது கெட்ட காரியம் எல்லாம் பண்றது எல்லாம் ஒரே ஒரு க்ஷணம் தான் இருந்துட்டு இருக்கு, இந்த க்ஷணத்துல க்ஷணிக்கும்னு சொல்லி இப்படி எல்லாம் ஒரு ஏமாத்தலான ஒரு சாஸ்திரத்தை எல்லாரையும் மோகிப்பிக்கும்படியான ஒரு சாஸ்திரத்தை அது வந்து பெருமாள் தான் பிரவர்த்திச்சிருக்கார். அதை மாத்திரம் நம்ம கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதை கேட்டோம்னாக்க அது அவ சொல்றது மொத்தம் சரியாதான் இருந்துட்டு இருக்கும். யாரானா ஒருத்தர் சொல்ற எங்கடா போய் தீசா மாட்டு வந்த அப்படின்னா கங்கையில போய் தீசா மாட்டு வந்தேன்னா கங்கையில எந்த இடத்துல இருந்தேன்னா நீர் போன வருஷம் எந்த கங்கையில தீசா மாட்டினோ அதே கங்கையில தான் நானும் போய் இந்த வருஷம் தீசா மாட்டு வந்தேன், உமக்கு எல்லா பாவமும் போயிடுத்துனாக்கா அதே மாதிரி எனக்கும் எல்லா பாவமும் போயிடுத்து அப்படின்னு சொன்ன. அப்ப சொன்ன யாரா சொன்னது அதே கங்கை தான் இன்னைக்கு இருக்குன்றது, அன்னைக்கு இருந்த ஜலம் வேற இன்னைக்கு இருந்த ஜலம் வேற, ஆகையால அதே கங்கை இல்ல இது வேற அது வேறதான், இது மொத்தம் போயிட்டே இருக்கிறது தானே தான் அப்படின்னு கேக்குறது. இப்படி சொன்ன உடனே ஓஹோ எல்லாம் ஒரு க்ஷணத்துக்கு மேல எதுவும் கிடையாது அப்படின்னா அப்ப அது அங்கேருந்து இது ஒவ்வொன்னையா அப்ளை பண்ணிட்டு வரான். இது ஆத்மா வரைக்கும் வருது, இது ஆத்மா வரைக்கும் சத்தம் என்ன இருந்தது இப்ப இல்ல இப்ப இருக்கிறது அப்ப இல்ல இன்னும் சத்தகைச்சி இருக்க போறது இல்லைன்னு சொல்லிட்டு போனோம்னா இது கேட்டமான பார்த்தோம்னா இந்த லாஜிக்கல்லா ஒரு டிவைஸ் சொல்லிண்டே வந்தோம்னாக்கா ஓஹோ இதெல்லாம் சொன்னா சத்தியம் போல் இருக்கு அப்படின்லாம் தோன்றது. இப்படிப்பட்ட மாயா சாஸ்திரங்களையும் ஏற்படுத்தினவர் எம்பெருமான் தான். இந்த மோகன சாஸ்திரங்களை ஏற்படுத்தினது எதற்காகன்னா யார் யாரெல்லாம் தயாதேவியின் இடத்துல அபச்சாரப்பட்டாலோ அந்த அபச்சாரப்பட்டவாள் விஷயத்துல அவளுக்கு எதிரியாக அவளை அழிப்பதற்காக ஏற்படுத்தினது இந்த சாஸ்திரம் என்பதாக இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்க. இது அற்புதமான ஸ்லோகம். வித்வத் சேவா கதக நிகஷைஹி வீத பங்காசயானாம் பத்மாஹ காந்தஹ ப்ரணயதி தயே தர்ப்பணம் தே ஸ்வசாஸ்திரம் லீலா தக்ஷாந் த்வதனவசரே லாளயன் விப்ரலிப்ஸாம் மாயா சாஸ்திராண்யபி சமயிதம் த்வத்ப்ரபன்ன ப்ரதீபான். இதுலயும் ஒரு ஸ்வசாஸ்திரம்னு சொல்லச்சே ஒரு விஷயம் சொல்லணும். பகவத் சாஸ்திரம் ஸ்வசாஸ்திரம்ன்றது அந்த பிராட்டியினுடைய பெருமையை உண்மையாக காண்பிக்கிறது. பாஞ்சராத்திர சாஸ்திரம் தான், வேற எங்கேயும் தெரியல. அந்த எம்பெருமான் பிராட்டியோடு சேர்ந்துதான் சர்வரட்சண தீட்சித்தனாக எம்பெருமான் எழுந்தருள் இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்ற. அது ஒரு யாகம் அப்படின்னு எல்லாம் சொல்லி சொல்றார். அந்த உபாய தசை உபய பல தசைன்னு சொல்லக்கூடிய ரெண்டு சமயத்திலையுமே பிராட்டியோடு சேர்ந்திருக்கிற எம்பெருமான் தான். அந்த பிராட்டியினுடைய மகாத்மியம் விபுத்வம் எல்லாம் எம்பெருமான் யதா சர்வகதோ விஷ்ணு விஷ்ணு ஸ்ரீ ரணபாயினி, எம்பெருமான் எப்படி எல்லா இடத்துலயும் நீக்கமர நிறைந்திருக்கானோ அதே மாதிரி மகாலட்சுமியும் எல்லா இடத்துலயும் இருக்கா அப்படின்னு அந்த பிராட்டியினுடைய ஸ்வரூபத்தை பரிபூர்ணமாக காண்பிச்சு கொடுக்கறது தயாதேவியினுடைய. ஏன்னா தயாதேவி வேற மகாலட்சுமி வேற இல்ல, அவளுடைய ரூபம்தான் இது தயன்றது. ஆகையால இவளையும் காண்பிச்சு கொடுக்கறது பாஞ்சராத்திர சாஸ்திரம் தான். அதை பத்தி ஒன்னும் சந்தேகம் இல்லை. இப்படிப்பட்ட பாஞ்சராத்திர சாஸ்திரத்துல ரசிக்கிறது இந்த விராட்டியினுடைய மகாத்மியம் சரணாகதி தத்துவத்தையும் தெரிஞ்சுக்க கூடியவாளாக இருந்துருக்குவா யாருன்னா யாரெல்லாம் பாகவத சேவை பண்ணாலோ அவளால தான் முடியும்னா. இப்படி இந்த சாஸ்திரத்தையும் பண்ணி மோகன சாஸ்திரத்தையும் பெருமாள் பண்ணி யாரெல்லாம் தயாதேவியினுடைய தயனிடத்துல அபச்சாரப்பட்டவர்களாக இருந்துருக்காளோ
அதாவது தயாதேவியினிடத்துல சரணாகதி பண்ணவர்களிடத்துல அபச்சாரப்பட்டவாளோ, அவளுக்கு அவளை அழிப்பதற்காக தான் மோகன சாஸ்திரம் பண்ணிருக்க. இதுவும் தயாதேவியினுடைய ஒரு பிரகாரம், நேரடியாக பண்ணாமல் வேற வழியாக பண்ணது, மறைமுகமாக செய்த செயல் என்பதை சொல்லி எல்லாம் தயாவினுடைய காரியன்றத்தை இந்த ஸ்லோகத்தினால அருளி செய்கிறார் சுவாமி தேசிகன். நாம் முதல்லயே சொன்ன மாதிரி இப்பேற்பட்ட சுவாமி தேசிகன் இதுல எம்பெருமானார் தான். அதுக்கு முன்னெல்லாம் எத்தனையோ விவாதங்கள்லாம் இருந்திருக்கு. இந்த பாஞ்சராத்திர சாஸ்திரத்துக்கு உண்டான பிராமணியம்ன்றது வரைச்சே எம்பெருமானார் ஸ்ரீபாஷ்யத்தில் சொல்லச்சே பாஞ்சராத்திர அதிகரணம்னு சொல்லிட்டு ஒரு அதிகரணத்தையே சாச்சிருக்க பாஞ்சராத்திர மீதி அதிகரணத்தை காட்டில இது ரொம்ப பெருசா இருக்கும். எவ்வளவு பிரமாணங்கள் உண்டோ அத்தனை பிரமாணங்களையும் கொண்டு வந்து கொட்டிட்டார் அந்த பாஞ்சராத்திர சாஸ்திரத்துக்கு உண்டான பிராமணியத்தை சொல்லும்படியாக இருக்கிறதுக்காக. அதை நிலைநாட்டினவர், பாஞ்சராத்திரத்தை நிலைநாட்டினவர் எம்பெருமானார். அந்த எம்பெருமானாருடைய அடிச்சுவற்றில், அதாவது அவருடைய வழியிலேயே சென்று சுவாமி தேசிகனும் பாஞ்சராத்திர ரக்ஷன்னு ஒரு ரக்ஷா கிரந்தத்தையே பண்ணியிருக்கார் பாஞ்சராத்திரத்துக்கு. ஏன்னா மீதி பேர்லாம் மீதி தந்திரங்கள்லாம் எப்படி சாக்கியம் பாசுமத்துவம் பாசுபதம் சைவம் இதெல்லாம் இந்த தந்திரங்கள்லாம் அதில் சொல்லியிருக்கிறதெல்லாம் ரொம்ப தப்புன்னு சொல்லி எப்படி ஏற்புடையது இல்லாததாக இருந்துருக்கோ அதே மாதிரி தான் பாஞ்சராத்திர சாஸ்திரமும்னு சொல்லிட்டு போறார். அப்படி இல்லை, இதுக்கு பிராமணியம் உண்டுன்றத ஸ்தாபனம் பண்ணினவ இவெல்லாம் எம்பெருமானாரும் சுவாமி தேசிகனும். அவ கணக்கு இந்த பாஞ்சராத்திர ஸ்தாபனத்தை பண்ணாத போயிட்டாள்னாக்க, அந்த சாஸ்திரத்தை ஸ்தாபனம் பண்ணாத போயிட்டாக்க, பெருமாளே பண்ணிந்ததா இருந்தா கூட நாம இப்ப போய் நித்தியம் போய் திருமலையிலையும் ஒவ்வொரு திவ்ய தேசத்திலையும் ஒவ்வொரு கிரகத்திலையும் அர்ச்சையில பெருமாளை சேவிக்கிறோமே, இந்த நிலையே இல்லாத போயிடும். பெருமாள் வேதம் சொல்றது பெருமாள் எல்லா இடத்துலயும் சூழ்ந்திருக்காரு, எல்லா இடத்துலயும் இருக்காருனாக்க எப்படி தியானம் பண்ண முடியும்? நாம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம கண் முன்ன மோகனாவதாரம்னு சொன்ன உடனே நாச்சியார் திருக்கோலம்னு உடனே பெருமாள் வந்து நிக்கிறார், தேவ பெருமாள் வந்து நிக்கிறார் நாச்சியார் திருக்கோலத்துல, அப்படியே தாயாருடைய திருவாபரணங்கள் மொத்தத்தையும் சாத்திண்டு அப்படியே எதிர வந்து நிக்கிறார். அந்த மாதிரி நம்மளால மனசுல தியானம் பண்றதுக்கு வழியே இல்லை. நாமெல்லாம் அல்பஜ்ஞாள், நாம என்ன மகர்ஷிகளான பெருமாளை தியானம் பண்றதுக்கு? இப்படிப்பட்ட நிலையை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தவர் எம்பெருமானாரும் சுவாமி தேசிகனும் தான். இவ்வாழ் விஷயத்துல இவ்வாளுடைய சீசூக்திகளை நாம சேவிக்கும்படியான ஒரு பாக்கியம். அங்க சுவாமி தேசிகன் தன்னுடைய வாக்குக்கு சொல்லச்சே எதிராஜ சக்தியினால அந்த தேத்தாங்கொட்டையினால தன்னுடைய வாக்கு சுத்தமானதுன்ற, நமக்கு சுவாமி தேசிகனுடைய சீசூக்திகளை கேட்கறதுனாலையும் சொல்றதுனாலையும் நம்ம வாக்குக்கும் ஒரு சுத்தி ஏற்பட்டு யதாவஸ்திதமாக எம்பெருமான அனுபவிக்கும்படியான ஒரு நிலையை ஏற்படுத்தியிருக்க. நம்மளை காட்டிலும் என்ன வெறுமை, நாம நம்மளுக்கு தாழ்த்திண்டு சொல்றதை காட்டிலும் நம்மளை காட்டிலும் பாக்கியம் பண்ணவா யாருமே இல்லைன்னு. ஆகையால அப்பேற்பட்ட சுவாமியினுடைய அனுகிரகம் நமக்கும் தயாதேவியினுடைய அனுகிரகமும் பூர்ணமாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய் கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.